புலம்பெயர்ந்த ஒருக்கான ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிக்கும் வகையில் தொலைதூர மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முன்மாதிரியை இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது. இதன் செயல்முறை விளக்கம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திமுக சார்பில் வில்சன், அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சந்திரசேகர், ஓபிஎஸ் தரப்பில் சுப்புரத்தினம், பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை நந்தனம் ஒஎம்சிஏ மைதானத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். வழக்கமாக நடைபெறும் புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு புதிய முயற்சியாக சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு பன்னாட்டு புத்தக கண்காட்சியை பார்வையிடலாம். மலேசியா, ஓமன், ஐக்கிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப் இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. அமீரகம், கத்தார், அமெரிக்கா என 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். மொத்தம் 66 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பன்னாட்டு அறிஞர்களின் கருத்தரங்குகளும் இங்கு நடைபெற உள்ளன. தொடக்க நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், உலக அளவில் தமிழ் இலக்கியங்களை கொண்டு செல்வதே சர்வதேச புத்தக கண்காட்சியின் நோக்கம் என்றார். புலம்பெயர்ந்தோருக்கான ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அனைத்துக் கட்சி கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்களிக்கும் வகையில் தொலைதூர மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் முன்மாதிரியை இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது. இதன் செயல்முறை விளக்கம் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திமுக சார்பில் வில்சன், அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சந்திரசேகர், ஓபிஎஸ் தரப்பில் சுப்புரத்தினம், பிரகாஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை நந்தனம் ஒஎம்சிஏ மைதானத்தில் சர்வதேச புத்தக கண்காட்சியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். வழக்கமாக நடைபெறும் புத்தக கண்காட்சியில் இந்த ஆண்டு புதிய முயற்சியாக சர்வதேச புத்தக கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 18ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு பன்னாட்டு புத்தக கண்காட்சியை பார்வையிடலாம். மலேசியா, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், அமெரிக்கா என 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். மொத்தம் 66 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. பன்னாட்டு அறிஞர்களின் கருத்தரங்குகளும் இங்கு நடைபெற உள்ளன. தொடக்க நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், உலக அளவில் தமிழ் இலக்கியங்களை கொண்டு செல்வதே சர்வதேச புத்தக கண்காட்சியின் நோக்கம் என்றாா்.